வணக்க மக்களே, வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா. நான் தான் உங்களோட கார்த்தி. ஸோ நீங்கள் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இணையத்தில் பற்றி விஜய் இவரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன சொல்ல போகிற இவரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் எல்லாருக்குமே ஸ்ட்ரிக்டாக ஆற்றப்பட்டிருக்காரு. லியோவிலேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே யாருமே வளரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதை மீறி இன்னைக்கு அந்த படத்தோட ப்ரொடியூசர் இருக்கார் பாருங்கள், லலித், அவரே வந்து இன்றைக்கி அந்த அப்டேட்டை வளரிட்டார். இதனால லோகேஷ் கனகராஜ் பயங்கரமாக கோபத்தில் இருக்கார். அப்படி இவர் என்ன தான் அப்டேட் வளர்னார், அவரை பற்றி டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடு கொடுக்கலாம். இளையத்தில் பற்றி விஜய் இவர் நடிப்பில் வெளிவர போகிற ஒரு படம் தாங்க லியோ. இந்த படத்துக்கு அதிகப்படியான எதிர்பார்ப்புக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் தான். மாநகரம், கைதி, விக்ரம், மாஸ்டர் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய படங்களை எல்லாம் கொடுத்த ஒரு டைரக்டருங்க. இதனாலவே தளபதி விஜயை வச்சு மாசாக எடுத்துருப்பார். அது மட்டும் கிடையாது, இந்த படத்தில் எக்கச்சக்கமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இதனாலவே அதிகப்படியான எதிர்பார்ப்பு இன்னும் தூண்டிக்கிட்டே இருக்கார் நம்மளோட லோகேஷ் கனகராஜ். நம்ம இளைய தளபதி விஜயோட வாழ்க்கையிலேயே இது ஒரு முக்கியமான படம் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே கிடையாது. இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, தளபதி விஜய் அரசியலுக்கு இறங்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தளபதி 68 நடிக்க மாட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நடிப்பார். நடிச்சுக்கிட்டே அரசியல் வேலையில் வந்து கொஞ்சம் கவனத்தை அதிகமாக செலுத்துவார். அதுக்கப்புறம் தளபதி 68 முடிஞ்சதுக்கப்புறம் 3 ஆண்டுகள் ஓய்வு எடுக்க போகிறாரு. அரசியல் ரீதியான செயல்பாடுகளை வந்து ஈடுபடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நம்ம தளபதி விஜய் எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிருந்தாலும் இதுக்கு முன்னாடி வந்த 2 படங்கள் ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிது. பீஸ்ட், அதுக்கப்புறம் வாரிசு, இந்த 2 படங்களும் ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக அமைஞ்சது நம்ம இளைய தளபதி விஜய்க்கு. அதனாலவே இளைய தளபதி விஜய் எப்படியாவது இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படத்தை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி 6 மாத காலமாக பார்த்திங்கன்னா கடுமையாக உழைச்சிருக்காரு இந்த படத்தில். இந்த படத்தோட உழைப்பு மொத்தமாக வெற்றி அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. நம்ம லோகேஷ் கனகராஜை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படம் ஒரு சின்ன பட்ஜெட் படமாக எடுத்து காட்டுவார் அப்படி கொண்ட ஒரு திறமையான ஒரு டைரக்டர் அப்படிங்கிறது தாங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற வந்து டைரக்டர் எல்லாருமே சின்ன ஒரு படத்தை மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுத்துருவாங்க, ஆனால் லோகேஷ் கனகராஜ் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குற படத்தை ஒரு சின்ன பட்ஜெட்லேயே முடிப்பார். அது மட்டும் கிடையாது, ஷூட்டிங் டைம், அதுக்கப்புறம் ஷூட்டிங் நாட்கள் எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணுவார். ஏன்னா ப்ரொடியூசருக்கு பணத்தை சேவ் பண்ணுறதுக்காகவே நிறையா விஷயங்கள் பண்ணுவார் நம்ம லோகேஷ் கனகராஜ். நம்ம லோகேஷ் கனகராஜை பற்றி இன்னொரு விஷயமும் சொல்லி கொடுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 படங்கள் எடுத்து 400 படங்களுக்கான வெற்றியை வந்து அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கார் நம்ம லோகேஷ் கனகராஜ். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சிறந்த இயக்குநருக்கு அவார்டே வாங்குவார் லியோ படத்தின் மூலம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே கிடையாது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த படத்தை கொடுக்குற டைரக்டர் நம்ம லோகேஷ் கனகராஜ். அடுத்தடுத்து ஒவ்வொரு நடிகரையும் வச்சு ஒரு சிறந்த படம் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி தாங்க எதிர்பார்க்கப்படுது. இந்த லியோ படத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான், அதுக்கப்புறம் கௌதம் வாசுதேவன், மிஸ்கின் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம், நம்ம அர்ஜுன், சஞ்சய் தத் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் இதில் முக்கியமான ரோலில் நடிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாங்க. இந்த அர்ஜுன் வந்து மெயின் வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, இவரோட பையன்தான் ரோலெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நம்ம எல்சியு அப்படிங்கிறதுல வந்து எல்லாருக்கும் தெரியும், லோகேஷ் கனகராஜ் யூனிவர்சல், இதில் வந்து எல்லாருமே அடங்கிடுவாங்க. விக்ரம், கைதி, மாஸ்டர், அதுக்கப்புறம் என்ன இருக்குது மாநகரம், எல்லா படத்தையும் வந்து ஜாயிண்ட் அடித்து நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு குழப்பையே வச்சுருப்பார். சாம்பார், ரசம், வத்த குழம்பு, மோர் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒரு குழப்பை அடித்தால் தான் வந்து தெம்பாக இருக்கும்னு சொல்லுவாங்களா. அதுபோல் எல்சியோ அப்படின்ட்டு ஒரு கன்றாவியை வச்சு குழப்புன்னு குழப்பி வச்சுருவார் நம்ம லோகேஷ் கனகராஜ். படத்தை பார்க்கும்போது தான் தெரிய போகுது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே வளரக்கூடாது, மிகப்பெரிய சஸ்பென்ஸ் இருக்குது அப்படி இப்படின்ட்டு பில்டப் பயங்கரமாக கொடுத்துக்கிட்டுருக்காரு லோகேஷ் கனகராஜ். எந்த ஒரு இன்டர்வியூலையும் அப்டேட் சொல்லவே மாட்டார். அந்த கேட்குறாங்க பாருங்க இன்டர்வியூ, அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாத போல் அப்டேட் கொடுங்க சார், அப்டேட் கொடு, படம் ரிலீஸ் ஆனால் படத்தை போய்ப்பார், உனக்கு எதுக்கு அப்டேட் அப்படிங்கிற மாதிரி தான் லோகேஷ் கனகராஜ் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாரு. அதுவும் கேட்காம எல்லா இன்டர்வியூலையும் சார் லியோவுக்கு அப்டேட் சார், லியோவுக்கு அப்டேட், அவங்க விடும்போது விடுவாங்க இல்லைன்னா அப்படியே இருந்துருவாங்க அப்படிங்கிறத யோசிச்சு படத்தை மட்டும் பாருங்கள், படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது தான் லோகேஷ் கனகராஜ் சொல்கிறாரு. என்னோட கருத்தும் அப்படி தான், படத்தை போய் தேட்டரில் பாருங்கள், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, இல்லைனா இல்லை அவ்வளோ. இதுக்கு அப்டேட் 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 அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாருமே அப்டேட் கொடுக்காத பட்சத்தில் அந்த படத்தோட தயாரிப்பாளர் லலித் அவர் வந்து அப்டேட் கொடுத்துட்டார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயோட கெரியரில் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். இது போல் எந்த ஒரு படமும் வந்து தமிழ் சினிமாவில் வந்து எடுத்ததே கிடையாது எந்த ஒரு டைரக்டருமே. அது மாதிரி இருக்கும், அதுவும் அந்த இன்டர்வல் பிளாக் இருக்குது பாருங்கள், அந்த 8 நிமிஷம் வெறித்தனமாக இருக்கும். தளபதி விஜய்க்காக மட்டும் கிடையாது, தமிழ் நடிகர் எல்லாருக்குமே சேர்த்து இந்த இன்டர்வல் பிளாக்கு. இது போல் இன்டர்வல் பிளாக்கு எந்த ஒரு படத்துலையும் எந்த ஒரு நடிகருமே நடித்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை வந்து எதனால சொன்னார் அப்படிங்கிறது கேள்விக்குரியாக தான் இருக்குது. இது படத்தோட ப்ரமோஷன் தான், ஆனால் வந்து இந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த விஷயத்தை அவர் சொல்லிட்டார், லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார், என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி.
பாப்பும் படம் வரும்போது தான் தெரியுது இவங்கெல்லாம் பில்டப் போடுற மாதிரி பீஸ்ட் போலவே வந்து எல்லாம் அமைஞ்சிருமா, இல்லை வாரிசு போல் அமைஞ்சிருமா, அப்படி இல்லைன்னா நாளைய தீர்ப்பு போலவே அமைஞ்சிருமா அப்படிங்கிறத படம் வந்ததுக்கு பிறகு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணலாம் கேட்டு வச்சுக்கோங்க. நல்லா கொடுத்தவங்க முக்கிய போய் பெட்டா.